பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் யூடியூபர் பாகிஸ்தானோட தற்போதைய பொருளாதார நெருக்கடியை பத்தி பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இளைஞர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன பதில் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு. அவர் சொன்ன பதில் என்னன்னு நீங்களே பாருங்க. பாகிஸ்தான் இந்தியால இருந்து பிரிக்கப்படாமலே இருந்திருக்கலாம். இன்னைக்கு நாங்க காய்கறிகளும் உணவுகளும் பெட்ரோலும் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமா நாங்க இஸ்லாமிய நாடு அமைக்கிற பேர்ல இப்படி மாட்டிக்கிட்டோம். இஸ்லாமையே எங்களால நிலைநாட்ட முடியல. மேலும் நவாஸ் பெனாசிர் இம்ரான் கான் முஷ்ரஃப் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு பிரதமர் ஆவறதை விட நரேந்திர மோடி ஆனா நல்லா இருக்கும். இவங்க எல்லாரையும் விட பிரதமர் மோடி சிறந்தவர். அதனாலதான் இந்தியா இன்னைக்கு உலகிலேயே 5வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடா இருக்கு. அதனால நான் மோடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வாழ தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. हमें तो नहीं नवाज शरीफ चाहिए, ना बेनजीर चाहिए, ना हमें इमरान खान चाहिए, कोई भी नहीं, जनरल मुशर्रफ भी नहीं चाहिए हमें। हमें सिर्फ प्राइम मिनिस्टर मोदी चाहिए जो इस मुल्क के टेढ़ों को सीधा करे, इस मुल्क की मैशियत को ऊपर ले। दुनिया के 5वें नंबर पे आ चुके हैं इंडिया वाले, आपको पता है।